அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அருகே குன்றத்தூரில் கிரிதரன் பவித்ரா தம்பதியின் இரு குழந்தைகள் பலியாகியிருக்கிறார்கள். கணவனும் மனைவியும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயஹரிஷ். ஜெயஹரிஷ், வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். வீட்டில் எலி தொல்லை காரணமாக எலி மருந்து வைத்ததில் இரண்டு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூர் பகுதியில் கணவன் மனைவி வீட்டில் எலி தொல்லை காரணமாக எலி மருந்து வைத்ததில் இரண்டு குழந்தைகள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் கணவன் மனைவி ஆபத்தான நிலையில மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சை அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. குன்றத்தூரில் உள்ள அடுக்குமாடி குறிப்பில் வச்சவர்கள் கிரிதரன் மற்றும் பவித்ரா தம்பதியினர் ஆகியோர் வீட்டில் அதிகமாக அளவில் எலி தொல்லை இருந்ததால் எலி மருந்து வைக்கப்பட்டுள்ளது. இதில் எலி மருந்து காற்றில் பரவில்லை. வீட்டில் நேற்று இரவு மீண்டும் வீட்டிற்கு வந்துள்ளனர். உறங்கிய போது அவர்களுக்கு மூச்சுத்திறனானது ஏற்பட்டுள்ளது. மேலும் உடனடியாக அவர்கள் அங்கிருந்து மருத்துவமனைக்கு கோவிலூர் உள்ள மருத்துவமனைக்கு சென்றுள்ளனர். அந்த பகுதியில் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில அதுக்கு ஒரு வயதான அவரது மகன் மற்றும் 4-6 வயதான மகள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் கணவன் மனைவி ஆகிய இருவருக்கும் தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இது குன்றத்தூர் உள்ள தனியார் மற்றும் சிகிச்சை பலனின்றி 6 வயது மற்றும் வைத்தவி ஒரு வயது சிறுவர் தாய் துட்டன் ஆகிய இருவர் உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து குன்றத்தூர் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. குறிப்பிடத்தக்கதாட்சி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயஹரி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.